கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சிறிய சங்கீதம், இந்த சங்கீதத்திலே மூன்றாவது வசனத்தை நாம் இன்றைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். 131 சங்கீதம் 3 வசனம், இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. இது முதல் என்று எழுதப்பட்டிருக்கு. வேதத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் நாம் வாசிக்கிறோம், இது முதல் இப்பொழுதிருந்து என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை என்ன செய்வதாக, நம்பியிருப்பதாக. எப்போதும் கர்த்தர் மேல் மட்டும் இஸ்ரவேல் நம்பிக்கையோடு கூட காணப்படட்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நாம் பார்க்கணும். இது முதல் என்கிற வார்த்தையை சற்று நாம் இந்த காலை வழியில் தியானம் செய்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 51 வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தர் நிக்கோதோமோடு கூட நாத்தான்வேலோடு கூட பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அங்கே 51 வசனத்தில் நாத்தான்வேல் கர்த்தராலே சந்திக்கப்பட்டு சம்பாஷணை நடந்து முடிகிற வேளையில் அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை விதமாக இருக்கிறது, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை சந்திக்கிறார். பிலிப்பு அவனை அழைத்து கொண்டு வந்தான், அவனை குறித்து சாட்சி கொடுத்தால் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி, அதற்கு அவன் கேட்ட கேள்வி ஆண்டவரே என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு சொன்னார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் என்ன செய்தேன் கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதற்குத்தான் நாத்தான் மேல் கர்த்தரை பார்த்து இயேசுவை பார்த்து சொல்கிறார், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி சொல்லுகிறார். உடனே இயேசு அவனுக்கு மாறுத்திரமாய் மற்றொரு வார்த்தை சொல்கிறார், அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய், அதிலும் பெரிதான காரியங்களை நீ என்ன செய்வாய் காண்பாய். நான் எங்கே இருந்தேன் எவ்விடத்தில் உட்கார்ந்திருந்தேன் என்பதெல்லாம் நீர் சொல்லுகிறீரே, நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று அறிக்கையிடுகிறான். அதற்குத்தான் இயேசு சொன்ன பதில், இது முதல் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் என்ன செய்வீர்கள் காண்பீர்கள். அப்படியானால் இதுவரைக்கும் நீ காணவில்லை, இனி காண்கிறது என்னது, ஒரு மகிமையான காட்சிகளை காண்பீர்கள். கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நீ காண்பாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தேவதூதர்கள் அவரிடத்திலிருந்து ஏறுகிறதும் இறங்குறதுமான காட்சி, பணிவிடை செய்யும்படிக்கு அவருக்குரிய தூதர்கள் கடந்து வருகிறதையும் மேலே கடந்து போகிறதையும் நீ காண்பா என்றுதான் அந்த மகிமையின் காட்சி அங்கே பிலிப்புக்கு நாத்தான்வேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 2 காரியம் லூக்கா சுவிசேஷம் 1:48 வசனத்திலே நான் வாசிக்கும் போது அங்கே வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அங்கே மரியாலோடு கூட சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையிலே அவர் விதமாய் சொல்கிறார், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள். இங்கே எலிசபெத்து
மரியாளை வாழ்த்தி அவளுக்கு வாழ்த்துதல் செய்தியை சொன்னபோது அங்கே அவள் சொன்ன ஒரு வார்த்தை, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யும், நிறைவேறும் என்று சொல்லி எலிசபெத் சொல்லுகிறார். அதற்குத்தான் மரியாள் சொல்லுகிற பதில், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மை என்ன செய்தார், நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை என்ன என்று சொல்வார்கள், பாக்கியவதி என்று சொல்வார்கள். ஏன், என் ஆண்டவருடைய ஆண்டவரை சுமக்கும்படியான பாக்கியம் எனக்கு என்ன செய்தது, கிடைத்தது என்று சொல்கிறார். நன்றாய் கவனிப்போம், எலிசபெத் சொல்கிற வார்த்தை பாருங்கள், 43 வசனத்தில், என் ஆண்டவருடைய தாயார் என்று சொல்லி அவள் சொல்லுகிறத பார்க்கும். இப்போ கிறிஸ்துவை எலிசபெத் சொல்கிற காரியம் என் ஆண்டவர் என்று சொல்கிறால், அவருடைய தாயார் யார், மரியாள். ஆயினால்தான் மரியாள் சொல்கிறார், எல்லாரும் என்னை என்னவென்று சொல்வார்கள், பாக்கியவதி என்று சொல்வார்கள். கிறிஸ்துவின் கற்பத்தை சுமக்கும் பாக்கியம் அவளுக்கு உண்டாயிருந்தபடியினால் இந்நாள் வரைக்கும் அவள் கிறிஸ்துவின் தாயார் என்று அழைக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஒன்று நாம் நன்றாக அறிய வேண்டும், அவள் சொல்கிறாள், இது முதல் எல்லாரும் என்னை குறித்து சொல்கிற ஒரு காரியம் என்ன, நான் பாக்கியவதி என்பது. இப்போ கிறிஸ்துவை சுமப்பதினாலே ஒரு பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவை உடையவர்கள் பாக்கியவான்களாய் காணப்படுகிறார் என்பது இதன் மூலமாய் நாம் அறியலாம். 3 ஒரு காரியம், சங்கீதம் 125 நான் வாசிக்கும் போது அங்கே வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 125 சங்கீதம் பாருங்கள், 2 வசனம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல கர்த்தர் இது முதல் என்று நினைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஒரு மகிமையின் காட்சி இது முதல் நீ பார்ப்பா என்று சொல்கிறார். இது முதல் பாக்கியவதி என்று எல்லாரும் சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டது. இங்கே 3 காரியம், இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் என்ன செய்கிறார், இருக்கிறார். கர்த்தர் பாதுகாப்பாய் காணப்படுகிறவர், அரணும் கோட்டையுமாய். இன்னும் சொல்ல போனால் அவரே நம்முடைய பாதுகாவலர் என்று சொன்னால் மிகையாகாது. நம்மை சுற்றிலும் அவர் பாதுகாப்பாய் காணப்படுகிறார். எப்படி எருசலேமை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருக்கிறதோ அதே போல கர்த்தருடைய ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் காணப்படுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் காணப்படுகிறார். அப்போ தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் தான் யாராயிருக்கிறார் என்றால் பாதுகாவலர். வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் சகரியாவின் புஸ்தகம் 2 5 வசனம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. சுற்றிலும் அக்கினி மதிலாய் காணப்படுகிறவர். நாம் அப்படியே வாசிக்க முடியும், எலிசாவை குறித்து நான் வாசிக்கும் போது 2 புஸ்தகம் 6 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். 17 வசனங்களை வாசிக்கும் போது, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார், இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்போ கர்த்தருடைய பாதுகாப்பு தம்முடைய ஜனங்களுக்கு உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 4 காரியம், அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம்
பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரர் ஆகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அங்கே நான் வசனத்தில் வாசிக்கும் போது கெனசரேத் கடலில் அங்கே பேதுருவும் மற்ற மனுஷரும் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். இரவெல்லாம் மீன் பிடித்தும் ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆகையால் அவர்கள் தங்கள் படவை விட்டு இறங்கி தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவரிடத்தில் கடந்து போனதே நமக்கு நன்றாய் தெரியும். இயேசு சொன்ன வார்த்தையின்படியே அந்த பேதுரு தன் வலையை போட்டான். ஐயரே, ராக்காலம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்கள் என்ன செய்தது? அகப்பட்டது. உடனே இங்கே வசனத்தில் நான் வாசிக்கிறோம், படவெல்லாம் நிரப்பப்பட்டது. இப்போ இந்த மூன்று பேருக்குள்ளும் வந்த ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு பெரிய பிரமிப்பு வந்து விட்டது. எப்படி இதுவரைக்கும் நாம் இந்த இடத்துல பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லையே, ஆனால் இப்பொழுதோ இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக திரளான மீன்கள் கிடைத்ததே என்று சொல்லி அவர்கள் பிரமிக்கிறவர்களாய் காணப்பட்ட போதுதான் இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், சீமோன் பேதுருவை பார்த்து, இது முதல் நீ யாராயிருப்பாய்? மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய், இனி மீன் பிடிக்க மாட்டாய், மனுஷரை நீ பிடிப்பாய் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஊழியத்திற்கு அழைப்பு கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு என்ன செய்தார்கள்? பின் சென்றார்கள். பாருங்கள், உடனே அவர்கள் செய்த காரியம் கீழ்ப்படிதல். அப்போ கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிற மனுஷர்களாய் அவர்கள் காணப்பட்டபடியினால் கர்த்தர் அது முதற்கொண்டு அவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றினார். நான் விஸ்தரித்து சொல்லவில்லை, அடுத்த ஒரு காரியத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இங்கே வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஏன் அவர்கள் பாக்கியவான், மரித்தவர்கள் ஏன் பாக்கியவான்கள் என்றால், அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து என்ன செய்கிறார்கள்? இளைப்பாறுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பிரயாசம், பாடுகள், இது எல்லாவற்றையும் விட்டு ஒழிந்து இளைப்பாறும் ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கிறதே, அது பாக்கியமாய் கருதப்படுகிறது. ஏசையா தீர்க்கன் சொல்லும்போது அதை இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57:2, நீதிமான் மடிந்து போகிறார், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் என்ன செய்கிறார்கள்? இளைப்பாறுகிறார். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து என்ன செய்கிறார்கள்? இளைப்பாறுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார்? கர்த்தருக்குள் மரித்தவர்கள்.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நேர்மையாய் நடந்தவர்கள், சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து தங்கள் படுக்கையில் என்ன செய்கிறார்களாம், இழைப்பாரும் ஸ்லாக்கியம். அதனால் தன் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த உலகத்தில் ஜீவிப்பதை பார்க்கணும், கிறிஸ்துவுடனே கூட இருப்பது அதிக பாக்கியமாய் காணப்படும். காரணம், தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னே நீதிமான் என்ன செய்யப்படுகிறான், எடுத்துக்கொள்ளப்படுகிறவனாய் காணப்படுகிறான். ஆகையால் இந்த உலகத்தினுடைய எல்லா பிரயாசங்கள், பாடுகள், சஞ்சலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் விட்டு ஒளிந்து அவர்கள் தேவனோடு தங்கள் படுக்கையிலே இழைப்பார்களாய் காணப்படுகிறார். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் மரிப்பது ஒரு பாக்கியம் என்று வேதம் சொல்கிறது. அடுத்த கடைசி ஒரு காரியம், 2 தீமோத்தேயு 4:8 வாசிப்போம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். கடைசியாய், கர்த்தர் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தைரியமாய் சொல்கிறார். நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. காரணம், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செய்தேன், காத்து கொண்டேன் என்று சொல்லி சொல்கிறார். அவருடைய போராட்டத்தை சரியாய் ஓடி முடித்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அங்கே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20 இவ்விதமாய் சொல்கிறார். பாருங்கள், 24 ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொன்னாரே, அந்த போராட்டத்தை எப்படி போராடினார், சந்தோஷத்தோடே போராடி முடித்தார். எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், கிளேசங்கள், வருத்தங்கள், அடிகள், நிர்வாணங்கள், பசி, பட்டினி இதெல்லாம் கடந்து வந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்காய் ஓடுகிற ஓட்டத்தில் நான் எப்படி ஓடினேன், சந்தோஷத்தோடே ஓடி முடித்திருக்கிறேன், நல்ல போராட்டத்தை நான் ஓடி முடித்திருக்கிறேன். மாத்திரமல்ல, அவர் சொல்லும்போது சொல்கிறார், ஆகையால் இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டு. எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறார், எனக்கு. அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை ரொம்ப நன்று அழகாக இருக்கிறது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. விசுவாசத்தோடு, உறுதியோடு சொல்கிறார். அடுத்து அதற்கு பிறகுதான் அவர் சொல்லும்போது சொல்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு என்ன செய்வார், தருவார். எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற கிரீடம் எனக்குரியது, அதை அவர் தருவார். அப்புறம்தான் சொல்கிறார், எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் அந்நாளிலே அதை என்ன செய்வார், தந்தருவார். அப்போ நம்முடைய ஜீவத்தில் நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு உறுதி நமக்கு தேவை. அற்கா இந்த பூலோக ஓட்டத்தில், நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடுவோமானால், பவுலோடு நாமும் சேர்ந்து சொல்வோம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. அந்த நம்பிக்கையோடு நாம் ஓடுவோமானால், நம்முடைய வாழ்க்கையின் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாட்களும் இன்பமாய் ஆசீர்வாதமாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.